எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 15 பிப்ரவரி 2022 மற்றும் 16 பிப்ரவரி 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: அஸ்ஸாமின் உயரிய விருதான அசோம் பைபவ் விருதை தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவிற்கு வழங்கியவர் யார்? அஸ்ஸாமின் உயரிய விருதான அசோம் பைபவ் விருதை தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவிற்கு வழங்கியவர் யார்? அந்த மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா. அடுத்து இரண்டாவது கேள்வி: செயற்கைக்கோள் மூலமாக இணைய சேவை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் எந்த நிறுவனம் லக்சம்பர்க்கை சேர்ந்த எஸ்இஎஸ் நிறுவனத்துடன் கூட்டு ஒப்பந்தம் மேற்கொண்டது? இதுக்கு சரியான விடை ஜியோ. அடுத்து மூன்றாவது கேள்வி: இந்தோ பசிபிக் பிராந்திய வளர்ச்சியின் உந்து சக்தியாக எந்த நாடு திகழ்வதாக அமெரிக்கா புகழாரம் சூட்டியுள்ளது? இந்தோ பசிபிக் பிராந்திய வளர்ச்சியின் உந்து சக்தியாக எந்த நாடு திகழ்வதாக அமெரிக்கா புகழாரம் சூட்டியுள்ளது? இந்தியா. இலங்கையில் நிலவும் எரிசக்தி பற்றாக்குறையை போக்கும் வகையில் அந்த நாட்டுக்கு 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை எந்த நாடு விநியோகித்தது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அடுத்து குடிமக்கள் வான்வெளியில் ட்ரோன் விமானங்களை அனுமதித்த முதல் நாடு? குடிமக்கள் வான்வெளியில் ட்ரோன் விமானங்களை அனுமதித்த முதல் நாடு எது? இதுக்கு சரியான விடை இஸ்ரேல். அடுத்து அடுத்த தொற்று நோயை தடுப்பது எப்படி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? அடுத்த தொற்று நோயை தடுப்பது எப்படி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பில்கேட்ஸ். அடுத்து ஏழாவது கேள்வி: எந்த ஆண்டுக்குள் விவசாயத்தில் டீசலுக்கு பதிலாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை 2024. அடுத்து பஞ்சதந்திரத்தில் முதல் வண்ண நினைவு பரிசு நாணயத்தை வெளியிட்டவர் யார்? பஞ்சதந்திரத்தில் முதல் வண்ண நினைவு பரிசு நாணயத்தை வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன். அடுத்து மரு மகோத்சவ் மற்றும் அல்லது ஜெய் சால்மர் பாலைவன திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? மரு மகோத்சவ் அல்லது ஜெய் சால்மர் பாலைவன திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ராஜஸ்தான். அடுத்து பத்தாவது கேள்வி: சிபிஎஸ்இயின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சிபிஎஸ்இயின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் வினித் ஜோஷி. அடுத்து 11வது கேள்வி: இந்திய டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பு நடத்துவதற்கான நிர்வாகிகள் குழுவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கீதா மிட்டல். எந்த நாட்டில் நடைபெற்ற 2022 சர்வதேச விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் கண்கவர் சாகச நிகழ்வை 15 பிப்ரவரி 2022 நடத்தியது? சிங்கப்பூர். ஐபிஎல் அணிகளில் ஒன்றான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஸ்ரேயஸ் ஐயர். 2022 ஜனவரி மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? 2022 ஜனவரி மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? தென்னாப்பிரிக்காவின் கீகன் பீட்டர்சன். 2022 ஜனவரி மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீராங்கனை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை ஹீதர் நைட். அடுத்து
2022 ஆண்டுக்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் பாப்ஸ்லே விளையாட்டில் ஆடவர் இரு நபர் பிரிவில் எந்த நாடு 3 பதக்கங்களை வென்றது? ஜெர்மனி. முற்றிலும் பிளாஸ்டிக் கழிவுகளை நடுநிலையாக்கிய முதல் இந்திய நுகர்வோர் பொருட்கள் நிறுவனம் எது? முற்றிலும் பிளாஸ்டிக் கழிவுகளை நடுநிலையாக்கிய முதல் இந்திய நுகர்வோர் பொருட்கள் நிறுவனம் டாபர். எரிசக்தி மற்றும் வள நிறுவனத்தின் உலக நீடித்த வளர்ச்சிக்கான உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக உரையாற்றியவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ராஜஸ்தானின் பிகானீர் மாவட்ட மாணவர்களுக்கான பிரமார்ஸ் 2022 என்ற வேலைவாய்ப்பு ஆலோசனை பயிலரங்கை தொடங்கி வைத்தவர் யார்? அர்ஜுன் ராம் மெக்வால். அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள ஹால்டியா முதல் பாண்டு வரை இந்தியா வங்கதேசம் நெறிமுறை பாதை வழியாக எஃகு ஏற்றிச் செல்லும் முதல் சரக்கு கப்பலின் பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் யார்? மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால். அடுத்து, G20 நாடுகள் கூட்டமைப்புக்கு இந்தியா தலைமையேற்பதற்கு தேவையான ஏற்பாடுகளில் ஒன்றாக G20 செயலகத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பால் சில்லறை பணவீக்கம் 2022 ஜனவரி மாதத்தில் 6.01% அதிகரித்துள்ளது. அடுத்தது, வடகிழக்கு மாநிலத்தின் கலாச்சார மரபுகளுக்கு ஏற்ப மாநிலத்தில் பல இடங்களின் பெயர்கள் மாற்றப்படும் என்று அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா 16 பிப்ரவரி 2022 அறிவித்தார். கரோனா நிவாரண திட்டத்தின் கீழ் இதுவரை 12,309 பயனாளிகளுக்கு ₹34 கோடியை தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் வழங்கியுள்ளது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கமான பபாசி சார்பில் நடைபெறும் 45வது சென்னை புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடக்கி வைத்தார். பிரபல பாலிவுட் இசையமைப்பாளரான பப்பி லஹாரி 16 பிப்ரவரி 2022 அன்று காலமானார். ₹22,842 கோடி வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக ஏபிஜி சிப்யார்ட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ரிஷி கமலேஷ் அகர்வாலுக்கு எதிராக சிபிஐ லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. அதாவது லுக் அவுட்னா தேடப்படும் நபர். அடுத்தது, நவரத்தினங்கள் ஆபரணங்கள் உள்ளிட்ட துறைகளின் செயல்பாடு சிறப்பாக இருந்ததை அடுத்து நடப்பாண்டு ஜனவரியில் நாட்டின் ஏற்றுமதி $3,450 கோடி அதிகரித்துள்ளது என மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்தது, இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் 21% பங்குகளை பேங்க் ஆஃப் பரோடா வாங்குகிறது. ஐசிஐசிஐ வங்கியின் சந்தீப் பக்ஸி 2020-21 பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் வங்கியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களின் பிரிவில் 2020-21 நிதி அறிக்கையிடலில் சிறந்து விளங்கியதற்கான ஐகாய் விருதை ரெயில்டெல் பெற்றுள்ளது. இந்திய சுரங்க நிறுவனமான வேதாந்தா தைவானிய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி நிறுவனமான ஹான்ஹை டெக்னாலஜி குழுமத்துடன் இந்தியாவில் செமிகண்டக்டர்களை உற்பத்தி செய்வதற்கான கூட்டு முயற்சியை உருவாக்கியுள்ளது. 4வது இந்தியா ஆஸ்திரேலிய எரிசக்தி பேச்சுவார்த்தை கூட்டத்திற்கு இந்திய தரப்பில் மத்திய மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு ஆர்கே சிங் மற்றும் ஆஸ்திரேலிய தரப்பிலிருந்து அந்த நாட்டின் எரிசக்தி மற்றும் உமிழ்வு குறைப்பு அமைச்சர் திரு ஆங்கஸ் டெய்லர் ஆகியோர் தலைமை வகித்தனர். அடுத்தது, ஹைட்ரஜன் இருப்புக்கான நவீன பொருட்கள் உற்பத்திக்கு காரைக்குடி சிஎஸ்ஐஆர் சிக்ரியில் ஆராய்ச்சி ஆதரவு திட்டத்தை ஒக்மியம் அறிவித்துள்ளது. சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகம் புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளவும் புதிய பொருட்களை உருவாக்கவும் வெங்கட்ராமன் மற்றும் சீதா சீனிவாசன் இருக்கையை தொடங்கியுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 15 பிப்ரவரி 2022 மற்றும் 16 பிப்ரவரி 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.
கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் தினசரி நடப்பு நிகழ்வுகள் 15 பிப்ரவரி 2022 மற்றும் 16 பிப்ரவரி 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.